டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக அணி திரட்டுகின்றது ஒரு புறம். இப்பொழுது சீனா இதை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. அந்த கேள்விக்கான பதில் இன்று வெளியாகி இருக்கின்றது. காரணம், சீனாவும் ஈரானும் இராணுவம் பொருளாதாரம் ஆகிய இரு விடயங்களிலும் புதிய ஒப்பந்தம் ஒன்றை எழுதுவதாக முடிவு செய்திருக்கின்றன. எதற்காக ஈரானும் சீனாவும் இணைந்து கொள்கின்றன என்றால், இப்பொழுது ஈரானுக்கு எதிராக மேலை நாடுகள் போட்டிருக்கும் பொருளாதார தடைகளும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களும் ஈரானுக்கு பெரும் சுமையாகவும் மத்திய கிழக்கில் ஈரானுக்கு பெரும் சிக்கலாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் சீனாவுடன் கிடைத்திருக்கும் உறவானது ஈரானுக்கு பெரும் ஆறுதலாக அமைந்திருக்கின்றது. இதனால் சீனாவிற்கு என்ன நன்மை? ஈரானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டாலும் கூட ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற இராணுவ ரீதியான பிணக்குகளுக்குள் சீனா தலையிடாது என்று கூறியிருக்கின்றது. ஆனால் சீனாவிலிருந்து அமைக்கப்படுகின்ற புதிய சில்கவை என்று சொல்லப்படுகின்ற சாலையானது ஐரோப்பாவில் ஸ்பேனியா வரை வர இருக்கின்றது. எனவே சீனாவுடைய உஹானில் இருந்து ஆரம்பிக்கின்ற புதிய வீதியானது ஜெர்மனியில் இருக்கின்ற டியூஸ்பர்க் வரை வருகின்றது. 12,000 கிலோமீட்டர் நீளமான வழி. எனவே மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு, அதைத் தொடர்ந்து துருக்கி, ஐரோப்பா என்று சீனாவினுடைய வீதியானது மிகப்பெரிய வீதியாக வர இருக்கின்றது. அது தவிர ரயில் தண்டவாளத்தையும் சீனா அமைக்கின்றது. மேலும் 152 நாடுகளுக்கு சீனாவினுடைய புதிய விமான சேவைகள் ஆரம்பிக்கின்றன. ஆகவே விமான வழியையும் உருவாக்குகின்றார்கள். அதைத் தொடர்ந்து கடல் வழியும் சிறப்பாக அமைக்கப்பட இருக்கின்றது. எனவே சீனா என்ற நாடு தன்னுடைய நிர்வாகத்தை ஐரோப்பா வரை எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் செய்வதற்கு மத்திய கிழக்கின் ஊடாக தன்னுடைய பாதையை கொண்டு செல்ல மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளுடன் சீனா நட்பாக செல்ல இருக்கின்றது. அவ்வாறாயின் சீனாவினுடைய வியூகம்தான் என்ன? சீனாவினுடைய புதிய வியூகம் போர் அல்ல. போர் ஒன்றை நடத்துவோமாக இருந்தால் அதனால் ஆட்களினுடைய அழிவும் பொருளாதார அழிவும் மீள முடியாத பின்னடைவும் ஏற்படும். ஆகவே நட்பு ரீதியான ஒரு பாதையிலே தன்னுடைய வெற்றியை எட்டி தொடலாம் என்று சீனா நினைக்கின்றது. ஆகவே ஐரோப்பிய நாடுகளையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் ஆப்பிரிக்க நாடுகளையும் நண்பர்களாக பாவிப்பதன் மூலமாக அவர்களுக்கு சந்தை வாய்ப்பையும் அவர்களினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை செய்வதன் மூலமாக போர் ஒன்றை தவிர்க்கின்ற உத்தியை சீனா கையாளுகின்ற காரணத்தினால் சீனாவுடன் போர் செய்து பெரும் பொருளாதார இழப்பொன்றிற்குள் போகாமல் சீனாவுடன் வர்த்தகத்தை செய்து மேலேறலாம் என்கின்ற எண்ணத்தை சீனா எல்லா நாடுகளிலும் விதைத்து வருகின்றது. இதனால் சீனாவினுடைய கொள்கையா அமெரிக்காவினுடைய கொள்கையா சரியானது என்று பார்த்தால், சீனாவுடைய கொள்கைதான் அழிவற்ற கொள்கையாக இருப்பதாக ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன. அப்படியானால் அமெரிக்க அதிபரினுடைய வியூகம் பற்றிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கருத்து என்ன என்றால், அமெரிக்க அதிபரினுடைய சீனாவுக்கு எதிரான கொள்கைகள் வெறும் புஷ்வானம் போன்ற ஒரு கொள்கையாகவே இருக்கும் என்று ஐரோப்பா கருதுகின்றது. அவருடைய கோஷங்களையும் சீனாவுக்கு எதிரான கருத்துக்களையும் ஒரு பொருட்டாகவே ஐரோப்பா மதிக்கவில்லை என்று கட்டுரைகள் வெளியாகியிருக்கின்றன. ஏன் மதிக்கவில்லை என்றால், வருகின்ற நவம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் அமெரிக்க அதிபரனுடைய தோல்வி வரலாம் என்றே எதிர்பார்க்கின்றார்கள். ஏனென்றால் கருத்து கணிப்பில் அமெரிக்க அதிபர் சுமார் 10% அளவில் பின்தங்கியிருக்கின்றார். இவ்வாறு பின்தங்கி இருக்கின்ற ஒருவர் அதிலிருந்து மீண்டெழுந்து மறுபடியும் வெற்றியை பெறுவது சாத்தியமில்லை என்றே கருதுகின்றார்கள். காரணம், அதில் மீண்டெழக்கூடிய அளவிற்கு அமெரிக்க அதிபரிடம் இப்பொழுது அவருடைய கையில் யாதொரு ஆயுதமும் கிடையாது. எனவே அவர் தோல்வியை தழுவ வேண்டிய சூழலே இருக்கின்றது என்றே ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன. அவ்வாறான ஒரு தருணம் வந்துவிடுமாக இருந்தால், ஜோ பைடன் புதிதாக அமெரிக்க அதிபராக வருவாராக இருந்தால் சீனாவுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுவேன் என்று கூறியிருக்கின்றார். எனவே ஒரு சவர்க்கார குமிழி போல இப்பொழுது அமெரிக்க அதிபரும் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பொம்பியோவும் விடுகின்ற சவால்கள்
உடைந்து போய்விடும் என்று ஐரோப்பா கருதுகின்றது. அவ்வாறாயின் பிரிட்டன் எதற்காக 5G கட்டமைப்பை நிறுத்தியது என்றால், பிரிட்டன் கூட அமெரிக்காவினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றது. சீனாவினுடைய சில்கவை என்று சொல்லப்படுகின்ற பட்டு சாலையானது இங்கிலாந்து வரை செல்ல இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 12 ஐரோப்பிய நாடுகள் சீனாவிலிருந்து புறப்படும் உலகத்தின் மிக நீண்ட வீதியானது தங்களுடைய நாட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றன. எனவே சீனாவுடனான நட்பே மலரப்போகின்றது என்பதுதான் சீனா வகுத்திருக்கின்ற வியூகமாக இருக்கின்றது. இப்பொழுது சீனாவிற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ஏற்றுமதி 198 பில்லியன் யூரோக்கள். ஆனால் சீனாவினுடைய இறக்குமதி 362 பில்லியன் யூரோக்களாக இருக்கின்றது. ஆனால் சீனாவினுடைய ரயில் தண்டவாளம், சீனாவினுடைய விரைவு சாலை போன்றன ஐரோப்பாவிற்கு வருகின்ற பட்சத்தில் அந்த வர்த்தகமானது மாறத் தொடங்கி அந்த வீதிகள் தோறும் வியாபாரங்களாக மாறத் தொடங்குகின்றது. ஒரு புதியதொரு காலமாக அமையும் என்ற கனவில் மற்ற நாடுகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் சீனாவினுடைய புதிய ஜுனிக்கான வியூகமானது ஒரு போர் இல்லாமலே மற்றவர்களை வெற்றி கொள்வது எப்படி என்கின்ற இந்த வியூகமானது 2வது உலக மகா யுத்தத்திற்கு பின்னதாக மிகச்சிறந்த ஒரு வியூகமாக இருக்கின்றது. சீனாவினுடைய ஓடும் பாதையையும் அதனுடைய அமைவையும் அது ஊடறுக்கின்ற நாடுகளையும் பார்க்கின்ற பொழுது சீனாவை அமெரிக்கா வீழ்த்த முடியாது என்பது சீனாவினுடைய வியூகத்தில் தெரிகின்றது. மேலும் கொரோனா காரணமாக வீழ்ச்சியடைந்திருக்கின்ற அமெரிக்கா சீனாவினுடைய இந்த வியூகத்தை வென்று முன்னணி பெறுமா என்றால், சீனாவினுடைய இந்த வலையாக்கமானது அமெரிக்காவை தனிமைப்படுத்தும் ஒரு முயற்சியாக இருக்கின்றது. எனவே சீனாவை தனிமைப்படுத்துவதற்கு அமெரிக்கா எடுத்த முயற்சிகளை ஒரு புறமாக தள்ளி அமெரிக்காவை தனிமைப்படுத்தும் முயற்சியில் சீனா இறங்கியிருக்கின்றது. இந்த வகையில் சீனாவினுடைய பாதைகளையும் அதனுடைய பயணங்களையும் பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா கண்டம் மட்டுமல்ல, தென்னாசிய உபகண்டத்தில் இந்தியாவும் தனிமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த பொருளாதார வரைபடங்கள் காட்டுகின்றன. எனவேதான் சீனா தன்னுடைய முதலீடுகளை உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய அளவில் செய்து எல்லா நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலும் தன்னுடைய பொருளாதார பலத்திலும் கொண்டு வருகின்ற பொழுது அனைத்து நாடுகளும் சீனாவை பகைக்க தயங்குகின்றன. இதுவே சீனாவினுடைய புதிய வியூகமாக இருக்கின்றது. ஈரானுக்கு இப்பொழுது சீனா காரணமாக புதிய விடிவு ஏற்படுகின்றது. இதுபோல பல நாடுகளுக்கு சீனா காரணமாக விடிவு ஏற்படுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய பக்கமாக அவர்கள் சாரமாட்டார்கள் என்பது இன்று வெளியாகியிருக்கின்ற சீனா தொடர்பான சர்வதேச இராஜதந்திர விவகார கட்டுரைகளின் சாராம்சமாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை. வணக்கம் உறவுகளே.